சில்லென்று காற்று வீசியது. கீச்சு கீச்சென்று ஒலியுடன் பறவைகள் வானில் அழகாக பறந்து கொண்டிருந்தன. இந்த பறவைகள் எங்கே செல்கின்றன? எதற்காக செல்கின்றன? அவை என் கண்களிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். பறவைகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. அவை எங்கும் பறந்து திரியலாம். எனக்கும் வானில் பறந்து திரிய ஆசைதான். ஆனால் இறக்கைகள் இல்லையே. எனக்கு இறக்கைகள் முளைத்தால் கண்களை மூடிக்கொண்டேன். என் உடம்பில் ஏதோ மாற்றம் ஏற்படுகிறது. எனக்கு இறக்கைகள் முளைக்கின்றன. அவை அழகிய மென்மேன பட்டு போன்ற இறக்கைகள். அந்த இறக்கைகளை அசைத்து பார்க்கிறேன். காற்றில் மிதப்பது போல் இருக்கிறதே. என்னால் இப்போது பறக்க முடிகிறது. ஆஹா, என்னால் இப்போது பறக்க முடிகிறது. திரும்ப திரும்ப கூறி மகிழ்கிறேன். சிறகடித்து விண்ணில் பறக்கிறேன். மேலிருந்து பார்க்கிறேன். மனிதர்கள் சிற்றன்புகளை காட்சி அளிக்கிறார்கள். வீடுகள் சின்னஞ்சிறு பெட்டிகளாய், சாலைகள் கருங்கோடுகளாய் காட்சியளிக்கின்றன. கதிரவனின் கதிர்கள் வெப்பத்தை வீசுகின்றன. எனக்கு நாவறட்சி ஏற்படுகிறது. அதோ குளம், அங்கு சென்று நீர் அருந்தலாம் என எண்ணி குளத்தை நெருங்குகிறேன். குளம் மிகவும் தூய்மையற்று காணப்படுகிறது. குளத்தில் குப்பை கூளங்கள், நெகிழி புட்டிகள், நெகிழி பைகள் மிதந்து கொண்டிருக்கின்றன. குளத்து நீர் பாசி படர்ந்து நுரைத்து கழிவு நீர் போல விரும்பத்தகாத அழுகல் மனம் வீசுகிறது. காடு செழித்தால் மழை பொழியும். மழை பொழிந்தால் மண் குளிரும். மழை பெற மரங்கள் வேண்டும் என்பதை அறியாமல் மனிதர்கள் இத்தவறுகளை செய்திருக்கிறார்கள். என் நீர் வெட்கியை தணிப்பது எவ்வாறு? வேதனையுடன் பறக்கிறேன். கீழே பார்க்கிறேன். பெரிய நகரம் தெரிகிறது. தொழிற்சாலையிலிருந்து அமில புகை வெளியேறி கொண்டிருக்கிறது. அதனால் நகரமே மங்களாக தெரியும். என் கண்கள் புகைப்பட்டதனால் எரிகின்றன. நச்சு காற்றினால் மூச்சு திணறல் ஏற்படுகிறது. மேகமூட்டம் போன்ற புகை மண்டலத்தை விரைவாக கடக்கிறேன். போக்குவரத்து வண்டிகள், தொழிற்சாலைகள் வெளியிடும் புகையினால் மனிதருக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுமே. காற்று மாசுபடுமே. இந்த நிலை தொடர்ந்தால் நுரையீரல் புற்றுநோய், மூச்சு கோளாறு, சளி தொல்லை முதலியவை ஏற்பட்டு மக்களை வாட்டுமே. தொடர்ந்து விண்ணில் பறக்கிறேன். கீழே பறக்கிறேன். அந்த நகரத்தை ஒட்டி ஆறு ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அது சாக்கடையை காட்சியளிக்கிறது. தொழிற்சாலைகளின் வேதி கழிவுகள், சாயப்பட்டர்களின் கழிவுகள் முதலியன ஆற்றில் கலந்து கொண்டிருக்கின்றன. இந்த நீரை குடிக்கும் உயிரினங்களுக்கு பல நோய்கள் ஏற்படும். மக்களுக்கு சிறுநீரக கோளாறுகள், மஞ்சள் காமாலை, காய்ச்சல், வாந்தி, பேதி முதலிய நோய்கள் ஏற்படும். எனக்கு நீர் வேட்கை மிகுந்தது. கவலையோடு பறந்தேன். அதோ பறவைகள் கூட்டம் கூட்டமாய் பறந்து செல்கின்றன. அவற்றை நானும் பின்தொடர்கிறேன். நெடுந்தொலைவு செல்கிறேன். அதோ உயர்ந்த மலை தொடர். அங்கு இருந்து வரும் குளிர்காற்று என்னை மெல்ல வருடுகிறது. மலைமுகடுகளில் மேகக்கூட்டங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவற்றின் நடுவே பறக்கிறேன். அம்மலையில் மூலிகை மனம் தூய கற்று வீசுகிறது. நெடுந்துயர்ந்த மரங்கள் வானை முட்டுகின்றன. எங்கும் பசுமையான செடி கொடிகள், பல வண்ண பூக்களை சுமந்து நிற்கும் தாவரங்கள் காற்றில் அசைந்து ஆடுகின்றன. தேனீக்களும் மண்டுகளும் இந்நூலை எழுப்புவதை கேட்டு என் மனம் மகிழ்கிறது.
பல வண்ணங்களில் அழகழகை வண்ணத்து பூச்சிகள் சிறகடித்து பறக்கின்றன. பல வண்ண பறவைகளின் ஒலிகளை பாடலாய் கேட்டு மகிழ்கிறேன். ஆர் பறிக்கும் அருவிகள் வயிறு தொங்கலாய் விழுகின்றன. சலசலக்கும் ஓடைகள் பசுமையான புல்வெளிகளில் பாய்கின்றன. இந்த இயற்கை காட்சியின் ஊடே யானைகள், மான்கள், காட்டெருமைகள் ஆகியவை இருப்பதை கண்டு மகிழ்கிறேன். கீழே இறங்கிவிட்டேன். தெளிந்த நீரோடையில் களைப்பு தீர நீர் குடித்தேன். அந்த நீர் மிகுந்த சுவையாக இருந்தது. இந்த நீரோடைகள் தாமே நகரத்திற்கு ஆறுகளாக ஓடி வருகின்றன. ஆனால் இவ்வளவு சுவையான நீர் அங்கு கிடைப்பதில்லையே, என்ன காரணம்? இந்த தூய்மையான நீரும் காற்றும் அனைவருக்கும் கிடைக்க என்ன செய்யலாம் என சிந்தித்த போது, மங்கை எழுந்திரு, தூங்கியது போதும் என்றாள் அம்மா.